தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். இந்த அலகை கற்பதன் மூலம் நாம் பின்வரும் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்வோம். தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு, வெப்பநிலை, தாக்கிகளின் செறிவு, ஊக்கிகள், அமுக்கம். தாக்க வீதம். மாணவர்களே, இதுவரை தரம் 10 நாம் அதிகளவான தாக்கங்களை பற்றி கற்றிருக்கிறோம். இப்போது நாம் தாக்கம் ஒன்றின் போது என்ன நடைபெறுகிறது என சிந்திப்போம். இரசாயன தாக்கம் ஒன்று நடைபெறும் போது தாக்கிகளின் துணிக்கைகளுக்கு இடையில் மோதுகை இடம்பெறுகின்றது. மோதுகையின் போது தாக்கிகளின் துணிக்கைகள் விளைவுகளின் துணிக்கைகளாக மாறுகின்றன. இதன் போது தாக்கிகளுக்கு இடையில் உள்ள பிணைப்புகள் உடைந்து விளைவுகளில் புதிய பிணைப்புகள் உண்டாகின்றன. தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். துணிக்கைகளுக்கு இடையில் மோதுகை அதிகரிக்கும் போது தாக்க வீகம் அதிகரிக்கின்றது. மோதுகை அதிகரிக்க வேண்டுமெனின் துணிக்கைகளின் சக்தியை அதிகரிக்க வேண்டும். துணிக்கைகளின் சக்தியை அதிகரிப்பதில் பின்வரும் காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. 1, தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு. 2, தாக்கம் நடைபெறும் வெப்பநிலை. 3, தாக்கிகளின் செறிவு. வாயுநிலையில் தாக்கிகளின் அமுக்கம். 4, ஊக்கிகள். தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு. இங்கு தாக்கியொன்றின் அமைப்பு காணப்படுகின்றது. இத்தாக்கியில் வெளியில் தென்படும் துணிக்கைகளும் உள்ளே மறக்கப்படும் துணிக்கைகளும் காணப்படுகின்றன. வெளியில் தென்படும் துணிக்கைகள் விரைவாக தாக்கத்தில் ஈடுபடுவதுடன் உள்ளே மறைக்கப்படும் துணிக்கைகள் தாக்கத்தில் ஈடுபடுவது தடுக்கப்படுகின்றது. தாக்க துணிக்கைகள் பெரிதாக உள்ளபோது வெளிப்பகுதி மாத்திரம் தாக்கமடையும். மறைக்கப்படும் உள்பகுதி தாக்கம் அடைவதில்லை. துணிக்கைகள் சிறு சிறு துண்டுகளாக உடையும் போது தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கின்றது. எனவே தாக்க வீதமும் அதிகரிக்கின்றது. உதாரணம், பெரிய விறகு துண்டுகள் சிறிதாக்கப்பட்டு எரித்தல், தூள்தன்மையான சீனி விரைவாக கரைதல், சமிபாட்டை இலகுவாக்க உணவை நன்றாக அரைத்து விழுங்குதல். தாக்கிகளின் மேற்பரப்பு. தாக்க துணிக்கைகள் சிறிதாக உடையும் போது தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும் என்பதை அவதானிப்போம். 2 சென்டிமீட்டர் நீள அகல உயரமுள்ள கனவுரு, 1 சென்டிமீட்டர் நீள அகல உயரமுள்ள குற்றிகளாக வெட்டப்படுகின்றது. கனவுருவின் மொத்த மேற்பரப்பு 24 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். 1 குற்றியின் மேற்பரப்பு 6 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். இங்கு 8 குற்றிகள் பெறப்பட்டுள்ளன. எனவே மொத்த குற்றிகளின் மேற்பரப்பு 48 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். இதனை கொண்டு தாக்கிகள் சிறிதாகும் போது தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கின்றது. மாணவர்களே, நாம் இப்போது தாக்க வீதத்தில் தாக்கிகளின் மேற்பரப்பு எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை பற்றி அறியப் போகிறோம். இதற்காக நாம் கல்சியம் கார்பனேட்டையும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் பயன்படுத்தப் போகின்றோம். இங்கு சம செறிவுள்ள சம கனவளவுள்ள ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசல் எடுக்கப்பட்டு அதனுள் வெவ்வேறு நிலையிலுள்ள கல்சியம் கார்பனேட்டு இடப்படுகிறது. இப்போது நாம் பரிசோதனையை அவதானிப்போம்.
கால்சியம் கார்பனேட்டு தூள், கால்சியம் கார்பனேட்டு சிறுமணிகள், கால்சியம் கார்பனேட்டில் பெரிய பளிங்குகள். இப்போது இவை ஒவ்வொன்றும் படிப்படியாக ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் சேர்க்கப்படும். கால்சியம் கார்பனேட்டு பளிங்கை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் சேர்க்கும்போது நுரைத்தல் இடம்பெறுவதை நாம் காண்கின்றோம். இப்போது கால்சியம் கார்பனேட்டு சிறுமணிகளை பயன்படுத்துவோம். இங்கு தாக்க வீதம் அதிகரிப்பதை இம்மால் அவதானிக்க முடியும். நுரைத்தல் அதிகளவு இடம்பெறுகின்றது. இங்கு கால்சியம் கார்பனேட்டு துகள்களை பயன்படுத்துவோம். தாக்க வீதம் மிக அதிகமாக இடம்பெறுவதையும் அதிகளவிலான நுரைத்தல் இடம்பெறுவதையும் நாம் காண்கின்றோம். இதனை கொண்டு இப்பரிசோதனையின் மூலமாக தாக்கிகளின் மேற்பரப்பின் அளவு குறையும் போது தாக்க வீதம் அதிகரிப்பதை நாம் இனம் காண முடியும். இப்பரிசோதனையின் வாயிலாக தாக்கிகளின் மேற்பரப்பின் அளவு அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிப்பதை நாம் காண முடியும். பெரிய படிங்குகளான கால்சியம் கார்பனேட்டுகள் சிறு துகள்களாக மாறுகின்ற போது தாக்கிகளின் மேற்பரப்பு அதிகரிக்கின்றது. இது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடனான தாக்க வீதத்தையும் அதிகரிப்பதை நாம் இனம் கண்டோம். தாக்கம் நடைபெறும் வெப்பநிலை. வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்க துணிக்கைகளின் மோதுகை வேகம் அல்லது மோதுகை சக்தி அதிகரிக்கும். எனவே தாக்க வீதமும் அதிகரிக்கும். உதாரணம், சாதாரண நீரிலும் பார்க்க கொதிநீரில் சீனி விரைவாக கரையும். குளிர் நாட்களிலும் பார்க்க வெப்பமான நாட்களில் உணவு விரைவாக பழுதடையும். தாக்கம் நடைபெறும் வெப்பநிலை. மாணவர்களே, நாம் இப்போது தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளுள் ஒன்றான வெப்பநிலை பற்றிய பரிசோதனையில் ஈடுபடப் போகின்றோம். இப்பரிசோதனையிலே தாக்க வீதத்தினுடைய அளவை வெப்பநிலை எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிய முடியும். இங்கு பரிசோதனையை மேற்கொள்வதற்காக பொட்டாசியம் பரமங்கனேட்டு கரைசலும் ஒக்சாலிக் அசிட்டும் பயன்படுத்தப்படுகின்றது. தரம் 10 பாடப்பரப்பிலே ஒக்சாலிக் அசிட்டுக்கு பதிலாக சல்பூரிக் அமிலம் பயன்படுத்தப்படுவதை நாம் அறிய முடியும். இப்போது நாம் பரிசோதனையில் ஈடுபடுவோம். இங்கு கண்ணாடி குவளை ஒன்றினுள் சுடுநீர் எடுக்கப்படுகிறது. இன்னொரு கண்ணாடி குவளையினுள் குளிர் நீர் எடுக்கப்படுகிறது. ஒரே மாதிரியான இரண்டு பரிசோதனை குழாய்கள் புறப்பட்டு அவை தேவையான அளவு பொட்டாசியம் பெர்மங்கனேட்டும் ஒக்சாலிக் அசிட்டும் கலக்கப்பட்ட கரைசல் புறப்படுகிறது. இரண்டின் உள்ளேயும் ஒக்சாலிக் அசிட் விடப்படுகிறது. இப்போது அவை தாக்கம் நடைபெறுவதற்காக வைக்கப்படுகிறது. ஒரு பரிசோதனை குழாய் சூடான நீரின் உள்ளேயும் மற்றைய பரிசோதனை குழாய் குளிர் நீரின் உள்ளேயும் வைக்கப்படுகிறது. குறித்த நேரத்தின் பின்னர் நாம் அவதானிக்கும் போது சுடுநீரினுள் வைக்கப்பட்ட பொட்டாசியம் பெர்மங்கனேட்டு கரைசலின் நிறம் அற்றுப்போயிருப்பதையும் குளிர் நீரில் அவ்வாறே இருப்பதையும் நாம் காண முடியும். காரணம், இங்கு வெப்பநிலையானது தாக்கத்தின் அளவை அதிகரித்துள்ளது. எனவே சுடுநீரில் வைக்கப்பட்ட பொட்டாசியம் பெர்மங்கனேட்டு கரைசலின் நிறம் அற்றுப்போயுள்ளது. குளிர் நீரினுள் வைக்கப்பட்ட பொட்டாசியம் பெர்மங்கனேட்டு கரைசலுடைய நிறம் அற்றுப்போகாமல் இருப்பதையும் நாம் இங்கு காண முடியும். தெளிவாக நாம் அவதானிக்க முடிகிறது. தாக்கிகளின் செறிவு. இங்கு இரண்டு தாக்க தொகுதிகள் காட்டப்படுகின்றன. இரண்டு தாக்க தொகுதிகளிலும்
அமிலத்துடன் நாகம் தாக்கமடைவது காட்டப்படுகிறது. முதலாவது படத்தில் அமில துணிக்கைகளின் எண்ணிக்கை குறைவாகவும் இரண்டாவது படத்தில் அமில துணிக்கைகளின் எண்ணிக்கை கூடவாகவும் இருக்கின்றது. காரணம், முதலாவதில் பயன்படுத்தப்படுகின்ற அமிலத்திலும் பார்க்க இரண்டாவதில் பயன்படுத்தப்படுகின்ற அமிலம் செறிவு கூடியது ஆகும். தாக்கிகளின் செறிவு அதிகரிக்கும் போது தாக்கமடையும் துணிக்கைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால் தாக்க வீதம் அதிகரிக்கும். உதாரணம், ஐதான அமிலங்களுடன் உலோகங்கள் வாயு குமிழிகளை விடுவிக்கும் அளவு செறிந்த அமிலங்களுடன் அதிகமாகும். தாக்கிகளின் செறிவு. மாணவர்களே, நாம் இப்போது தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணியான தாக்கிகளின் செறிவை பற்றி அறியப் போகிறோம். இத்தாக்கத்திற்காக நாம் மக்னீசியத்தையும் ஐதரோக்ளோரிக் அமிலத்தையும் பயன்படுத்துவோம். இத்தாக்கத்தின் போது மக்னீசிய நாடா கரைந்து செல்லும் நேரம் கணக்கிடப்படுகிறது. தேவையான பொருட்கள்: நீர், மக்னீசிய நாடா, பரிசோதனை குழாய்கள், ஐதரோக்ளோரிக் அமிலம், நிறுத்தற் கடிகாரம். சம நீளமுள்ள 5 மக்னீசிய நாடாக்கள் பெறப்படும். பரிசோதனை குழாய்கள் அடையாளமிடப்படும். இப்போது வெவ்வேறு கனவளவுகளை கொண்ட ஐதரோக்ளோரிக் அமிலமானது பரிசோதனை குழாய்கள் ஒவ்வொன்றின் உள்ளேயும் விடப்படும். அவ்வாறு விடப்படும்போது கனவளவுகள் படிப்படியாக குறைந்து செல்லும் ஒழுங்கில் விடுவது எமக்கு பரிசோதனையை அவதானிப்பதற்கு சுலபமானதாகும். இதனுள்ளே கனவளவுகள் படிப்படியாக அதிகரித்து செல்லும் வண்ணம் நீர் ஊற்றப்படும். இதன் காரணமாக படிப்படியாக செறிவு குறைந்து செல்லும் ஒழுங்கில் ஐதரோக்ளோரிக் அமிலத்தை நாம் தயாரிக்க முடியும். இப்போது நாம் மக்னீசிய நாடாவை போட்டு அவதானிப்போம். இது செறிவு கூடிய கரைசலாகும். மிக விரைவாக தாக்கம் இடம்பெறுவதை காண முடியும். 2 நிமிடங்களும் 44 செகண்ட்களும் தாக்கத்திற்கு எடுக்கப்படுகின்றது. இரண்டாவது பரிசோதனை குழாயினுள் மக்னீசிய நாடாவை போடுகின்ற போது மக்னீசிய நாடாவின் தாக்கமடையும் வீதம் குறைவதை காணலாம். மூன்றாவது பரிசோதனை குழாயினுள் மக்னீசிய நாடாவை போடும்போது மேலும் மக்னீசியம் கரையும் அளவு தாமதிக்கப்படுவதை நாம் இனம் காண முடியும். அதற்கான நேர அளவுடையும் இங்கு காட்டப்படுகிறது. பதினாறு நிமிடங்களும் 34 செகண்ட்களும் எடுக்கின்றன. இப்போது மிகவும் செறிவு குறைந்த ஐதரோக்ளோரிக் அமில கரைசல் தயாரிக்கப்பட்டு அதனுள் மக்னீசிய நாடாவை போடுகின்ற போது மிக மெதுவாக தாக்கம் நடைபெறுவதை நாம் இனம் காண முடியும். இதற்கு 25 நிமிடங்கள் எடுக்கின்றன. இதிலிருந்து நாம் அமிலத்தின் செறிவு அதிகரிக்கின்ற போது, அதாவது தாக்கிகளின் செறிவு அதிகரிக்கின்ற போது தாக்க வீதமானது படிப்படியாக குறைந்து செல்வதை இனம் காண முடியும். வாயுநிலை தாக்கத்தில் அமுக்கம். முதலாவது தொகுதியில் பெரிய கனவளவும் இரண்டாவது தொகுதியில் சிறிய கனவளவும் காட்டப்படுகிறது. அதாவது இங்கு அமுக்கம் அதிகரிக்கப்படுகின்றது. வாயுக்களில் அமுக்கத்தை அதிகரிக்கும் போது கனவளவு குறைவடையும். இங்கு துணிக்கைகள் மிகவும் நெருக்கமாக கொண்டு வரப்படும். துணிக்கைகளின் அசையும் இடப்பெயர்ச்சி குறைவடையும். இதனால்
தாக்கி துணிக்கைகள் மோதும் வீதம் அதிகரித்து தாக்க வீதம் அதிகரிக்கும். ஊக்கிகள். நாம் முதலில் ஊக்கி என்றால் என்ன என்பது பற்றி அறிவோம். இரசாயன தாக்கத்தை அதிகரிக்கச் செய்வதும் தாக்கத்தில் விடயமாகாததுமான பதார்த்தம் ஊக்கி எனப்படும். அதாவது ஊக்கிகள் தாக்கத்தில் பங்கு பெற்றுவதில்லை. இங்கு நாம் காட்டப்படுகின்ற படத்தில் ஏயினை தாக்கியாகவும் பியினை விளைவாகவும் கருதும்போது தள்ளுபவர் ஊக்கியாக கொள்ளப்படலாம். தாக்கமாக இங்கு காணப்படும் ஏயானது உயரத்தில் உருட்டப்பட்டு பியினை சென்றடைய செய்யப்படுகிறது. அப்போது ஊக்கியாக கருதப்படுபவர் ஏயினை உருட்டி பியினை சென்றடைய செய்கிறார். ஆனால் ஊக்கி பி உள்ள பிரதேசத்திற்கு செல்வதில்லை. பெருமளவு தாக்கம் நடைபெறுவதற்கு சிறிதளவு ஊக்கி போதுமானது. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் தனித்துவமான ஊக்கிகள் உண்டு. தாக்கத்தின் போது ஊக்கிகளின் பௌதீக நிலை மாற்றமடையலாம். ஆனால் இரசாயன இயல்பு மாற்றமடைவதில்லை. உதாரணம், ஐதரசன் பேரொட்சைட்டின் பிடிகையை மேங்கனீரொட்சைட்டு அதிகரிக்கும். ஊக்கிகள். மாணவர்களே, நாம் இப்போது தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணியான ஊக்கியை பற்றி அறியப்போகின்றோம். இங்கு பரிசோதனைக்காக ஐதரசன் பேர் ஒட்சைட் பயன்படுத்தப்படுகின்றது. ஊக்கியாக இங்கு நாம் ஈஸ்டை பயன்படுத்துகின்றோம். மதுவங்கள். எமது பாடப்பரப்பிலே மங்கனீர் ஒட்சைட்டும் ஐதரசன் பரவொட்சைட்டும் பிரிகையும் பயன்படுத்தப்படுகிறது. இங்கு மங்கனீர் ஒட்சைட்டுக்கு பதிலாக ஊக்கியாக ஈஸ்ட் பயன்படுத்தப்படுகின்றது. சம கனளவு ஐதரசன் பரவொட்சைட்டானது எடுக்கப்பட்டு ஒன்றினுள்ளே ஈஸ்ட் போடப்படுகிறது. இப்போது பிரிகையை நாம் அவதானிப்போம். ஊக்கி போடப்படாததனுள் பிரிகை எதுவும் இடம்பெறவில்லை. கலக்கும்போது சிறிது பிரிகை அடைவதை நாம் இனம் காண முடியும். இப்போது நாம் ஊக்கி பயன்படுத்தப்பட்டதை அவதானிப்போம். கலவையை நன்றாக கலக்குவோம். கலக்கும்போது நுரைத்தருடன் ஐதரசன் பரவொட்சைட்டு பிரிகையடைந்து ஒட்சிசன் வாயு வெளிவருவதை நாம் காண முடியும். நுரைத்தல் மிக வேகமாக இடம்பெறுகிறது. அதாவது ஊக்கியானது தாக்க வேகத்தை அதிகரிக்கின்றது. இப்பரிசோதனையிலிருந்து ஊக்கிகள் தாக்க வேகத்தை அதிகரிக்கின்றன என்பதை நாம் இனம் காண முடியும். இன்றைய பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற்பேறுகளை பெற்றுக்கொண்டோம். மாணவர்களே, இன்று நாம் தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள், தாக்கிகளின் மேற்பரப்பு, வெப்பநிலை, தாக்கிகளின் செறிவு, ஊக்கிகள், அமுக்கம் ஆகியவற்றை அறிந்து கொண்டோம். மீண்டும் நாம் அடுத்த அறையில் சந்திப்போம். நன்றி.